ஹலோ வணக்கம் மக்களே, நம்மளே நம்ம சேனலுக்குள்ள வரவேற்குது. வெல்கம் டு அவர் சேனல். எஸ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, தி ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரைட் ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேம். இதுல இந்தியாவில் எதிர்பார்க்கப்படுகின்ற கேடிஎம் 125 காம்படிஷனாக இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் நம்ம இன்னைக்கு ஓட்ட போறோம். அதுதான் MT15. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி. நானும் ஒரு வண்டி வாங்கினா என் ஸ்பெண்டருக்கு அடுத்ததான் வாங்க விருப்பப்படுற வண்டினா இந்த வண்டி தான், 150cc. எஸ் இந்த வண்டியை தான் நம்ம இன்னைக்கு ஊட்ட போகிறோம். ஸோ இன்னைக்கு இது எடுத்தாச்சு, வண்டியை வந்து இது பண்ணியாச்சு. சேம் 125 ரியலாக எவ்வளோ ஸ்பீடு போமோ அந்த அளவுக்கு எல்லா வெஹிக்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக நம்ம ப்ளே பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப 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 அசத்தலான ஒரு பைக் ரேசிங் கேம். இதை வந்து இம்பார்ட்டான விஷயம் என்னன்னா, கீபோர்டில் விளையாடும்போது நல்லா இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஸ்டேரிங் வீலாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த வெஹிக்கிள் தான் வாங்க போகிறோம். வாங்கிட்டேன். அந்த ஒரு காசுக்கு 10,000 ரூபாயா பாடுறா? ஐயோ முடியல. ஆக்சுவலாக அதில் இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரியலாக எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு. ஈவன் இண்டிகேட்டர் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி இல்லாமல் ஆலோஜன் தான் கொடுத்துருக்காங்கப்பா. எஸ் டூ யூ வாண்ட் செட்? ஆமாம், டிஃபால்ட்டு நமக்கு பிடிச்ச வண்டியாச்சு. ஸோ இந்த வண்டி தான் நம்ம வாங்கியாச்சு. இதை வந்து நம்ம வந்து இதில் எல்லாமே ரொம்ப ட்ராக்க மாதிரி தான் இருக்கும். ஓப்பன் வேர்ல்டு மாதிரி ஒரு சில லொக்கேஷன் இருக்குது, அந்த லொக்கேஷனை புக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வண்டி வரைய என்ன அசத்தலாக இருக்குது பரைய, உண்மையாகவே இப்படி தாங்க இருக்கும். இதுவும் டுவெல் சேனல் ஏபிள்ஸ் வேறு வச்சுக்கிறாங்க அந்த வண்டியில், அதே சேர் அடிக்கிற மாதிரி. பின்னாடி அந்த இது தான் இல்லை, என்ன இல்லைன்னா அந்த மட்கார்டு இல்லை, பின்னாடி மட்கார்டு கிடையாது. ஏன்னா அந்த வெளியூர் எடிஷனில் கிடையாது, உள்ளூர் எடிஷன் நம்பூர் எடிஷனில் சேர் ஜாஸ்தின்றதுனால அதுக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க. ரேடியேட்டர் கார்டு போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். எஸ் வி வில் ப்ளே. எதுவும் வந்துச்சு வைங்க, பைக்கை வாங்கியாச்சு. ரேஸு சிங்கிள் ரேஸு, ட்ராக்கை சூஸ் பண்ணுமா? அந்த ட்ராக் எங்கேயோ பார்த்தனே, அந்த ட்ராக் எங்கே இருக்கு? எஸ் கோ டு ட்ராக். எஸ் இப்போ ஓட்டர் ரெடி ஆகிட்டும் லோட் ஆகி கொண்டு இருக்கு, இப்போ களத்தில் இறக்கி விட்ருவாங்க. இது வந்து ஓரளவுக்கு நல்லா ரியலிஸ்டிக்காக இருக்கிற ஒரு ஏரியா, அதாவது தெருக்குள்ள ஓட்டுற மாதிரி இருக்கும். அந்த ISSL ஏதோ ஒரு எல்இ, அதில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ரோட்ரு. பார்ப்போம் எவ்வளோ டாப் ஸ்பீடு போகுது, முதல் கீரில் எத்தனை போகுது. இதாங்க ISL இதாங்க சதன், இந்த மூணு கால் அதில் தான் வரும். இது ப்ரொசீட், வி கேன் ப்ரொசீட் நவ். ஸ்டார்ட் பண்ணுவோம். கூட ஆள் வர, ஐயோ கூட ஆள் வரானுங்களே. எஸ் ஆரம்பிச்சாச்சு. ஏ போ பெருசா வந்து வேகம் தெரியல. போது ஐந்தாவது கேரியில் எவ்வளவு போகிறது? ஏப்பா வண்டி பரவாயில்லப்பா, ஓரளவுக்கு நல்லா வேகமாக தான் போகுது. 120 போச்சு 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 போச்சு. புது வண்டி போச்சியா? முதல்ல வந்து ஆரம்பிக்கிறேன். வரேன்டா, இப்படியே தள்ளி விட்டா போகிறேன். இப்போ வரேன். 100 ஆமாம், இந்த ரோடில் டெஸ்ட் பண்ணலாம். நம்ம டாஸ் ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்றது நம்ம இதில் ஈஸியாக தெரிஞ்சிடும். 115, 118, 120 போகுது. பிரமாதம். ஒரு 5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா. 130 வாய்ப்பு இருக்கா? போச்சு. அகெயின் வண்டியை விட்டேன். இது நம்ம ஸ்டேரிங் வீலன்றனால நம்ம கொஞ்சம் பழகணும் ஓட்டுறதுக்கு. அவனா நம்ம எங்கேயோ போயிட்டான் பாருங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் சவுண்டு வந்து ஃபுல் ஆர்பிஎம்ல ஓட்டுறதுனால, ப்ளஸ் வந்து இதில் டியூனிங் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. இது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ போனால் அடுத்த பண்ட் இது எவ்வளோ போனால் எனக்கு தெரிஞ்சு வண்டி ஒரு 100 ஒரே நேராவா கோட்டுக்குவான். வந்து ஒரு 115, 120 மேக்ஸிமம் போகும், அதுக்கு மேலே போகாது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக உறுதியாக.
டியூனிங் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த 125ன்றது எப்படி கிடைக்குதுன்னா அதெல்லாம் தான் கிடைக்குது. இதுலயே இந்த ஓட்டு ஓட்டுற வெறும் 100 கிலோமீட்டருக்கு இதுல 200-300 கிலோமீட்டர் பைக்ல ஓர வண்டி கொடுத்தானா என்ன ஓட்டு ஓட்டும் பாருங்க. ஓட்டி இருக்கேன் போய் 130 இதோட 4வது வண்டிக்குள்ள விழுதா சந்தோஷம். அவனுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு ரவுண்டே அடிச்சுட்டு வந்துடுவான் போல இருக்கு. ஒரு 80 ஒரு 7000 ஆர்பிஎம்ல போதா அது ஒரு 90 போலாம். 90-95 போனீங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுக்கும். ஐயோ ஐயோ வரலையே வரலையே வண்டி ஓட்ட வரலையா வந்துச்சு கோட்டுக்குள்ள வந்துச்சு. இதில் இருக்கிற விஷயத்தை பாருங்களா ஒரு இதில் இருக்கிற ஒரு இன்ச் பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரியலாக அந்த வண்டியில் என்ன இருக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா சைடு மிரர்ஸ் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது 180 degree தான் இருக்குது மேக்ஸிமம். அந்த லாகிடெக் அவனுக்கு ஒரு கோளாறு பிடிச்ச ஒரு சாஃப்ட்வேரியா பொருள் தான் நல்லா இருக்குது. காண்டியும் நம்மளால 180 கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிகிரியை வந்து ஆங்கிளில் மாற்ற முடியல. 1 degree பிலோ அதாவது ஒரு 140-130 இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டுறதுக்கெல்லாம் வந்து ஸ்டீரிங் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இல்லை அது ரொம்ப திருப்ப வேண்டியதாக இருக்குது. போகிறா சார் அதே 130 பார்ப்போம் இப்போ முடியுமா நாளே அவன் எங்கேயோ போயிட்டு அந்த ஒரு லேப்பை முடிக்கிட்டுக்குள்ள சவுண்டு தான் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்கு வண்டியில். ஓகே ஒரு வழியா ஒரு டேர்னிங்க வந்து நம்ம ஒழுங்கா திரும்பிட்டோம். பைக் பிரியர்கள் யாராவது பைக் ரேஸ்லாம் பிடிக்கும்னா பைக்ஸ் ரேஸ் பிடிக்கும்னா கண்டிப்பா அந்த வீடியோ இதுவை பத்தி தெரிஞ்சிருக்காது. அந்த ரேஸ் பத்து ஐஎஸ்எல்லின்னு சொல்லிட்டு ஐஎஸ்எல்லின்னு ஒன்று இருக்கு அப்புறம் அந்த ரேஸ் பாருங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ரேஸ். அது எனக்கு தெரிஞ்சு மோட்டர் சைக்கிள் ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரி ரோட்டில் ஓட்டுவானுங்க பாருங்க ஒரு ஓட்டு 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் 300-350 நீங்கள் எப்படி தான் ஓட்டுறான்னு தெரியல ரோடும் தெரியாது ஒன்றும் தெரியாது எப்படி தான் ஓட்டு பாருங்க. நான் வீடியோ கேமில் ஓட்டுறதுக்கு அதுவும் 100 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கே நான் திணறேன். அது 60 ஓட்டுறேன் பொறுமையாக போகும். இதுக்கு மேலே வந்து விழுந்து நம்ம மானத்தை பறக்கூடக்கூடாது. ஆல்ரெடி போதுமான அளவுக்கு பறந்துச்சு 3 கீழே உந்துவாரி. இதில் நிறைய பைக்ஸ் இருக்கு கேடிஎம் ஆர்சி இருக்கு கேடிஎம் டியூக் இருக்கு எல்லாத்தையும் ஓட்டுவோம். எமகா இருக்கு ஹோண்டா இருக்கு அப்புறம் வந்து வேற என்ன இருக்கு ஹீரோ ஹோண்டா அதுக்குன்னு கேட்டுறாதீங்க ஹீரோ ஹோண்டா பஜாஜ் எல்லாம் கேட்டுறாதீங்க அதெல்லாம் இல்லை. அஸ்குவானா இருக்கு அஸ்குவானாவா அஸ்குவானாவா என்ன வேணா காட்டு ஓனாவா அஸ்குவானா இருக்கு பெனெலிலாம் இருக்கும் பெனெலி அப்ரெல்லா அந்த அந்த அது எல்லாம் பெரிய 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 வண்டி எல்லாம் இருக்கு ஹாலிடே வெச்சன் அதெல்லாம் இருக்கு. பேர் பிளாட்ஃபார்ம்ல எப்படி ஏத்துற பேர் இருக்கும் நம்ம ஊர் வேலையை எங்க காட்டுற பத்தியா குறுக்கால புடுறதுட்டே ஓட்ஸ்பிட்டு திருப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் திரும்பும் போது நம்ம அந்த பொசிஷன் நேராக கொண்டு வர்றது தான் வந்து கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. எப்படி ஏறுதா ஏறுதா பாப்பா ஏய் நம்மளை மேலே ஏற விட மாட்டேறான் ஐயோ எவனா வந்து அது மேலே ஏற்றுவான்னு தெரிஞ்சு அது மேலே ட்ராக் விட்டு ஒரு ஒரு அடி இப்படி நவுந்தாவே இப்போ ட்ராக்கில் விசிறி அடிச்சிடறாங்க போ உள்ள போ உள்ளே ஓட்டு ரோட்டில் ஓட்டுறாங்களா காட்டில் ஓட்டுறாங்க. எஸ் நம்ம எம்டி ஓட்டி பார்த்தாச்சு இதோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 120-130 வரைக்கும் போகுது. இப்போ நம்ம இதுவும் பண்ணிட்டு செக் பண்ணிடலாம் ஃபஸ்ட் கீழ் எவ்வளோ போகுதுன்னு 138 ஃபஸ்ட் கீரில் 60 செகண்ட் கீரில்
டோட்கியில் 85. முத்துகிரில் 101. வண்டி ஜெர்க் வாங்க ஒரு மாதிரியாக கரண்ட் கரண்ட் உருண்டு விழுந்துடும். ரேஜராகவே ஈஸியாக வந்து பார்த்தா கண்ட்ரோல் பண்றாரு. டாப் ஸ்பீடு என்ன போகுது? அஞ்சாவது கீரில் வந்து பார்த்தீங்கன்னா 116 நம்ம போச்சு. கரெக்ட், 116 அஞ்சாவது கீரில். நாலாவது கீரில் தான் 100. அதுதான் 100. போது மேட்ச் வித்ராச்சு. போது வண்டி உக்கரமா இருக்கு. பேர் ஃபர்ஸ்ட் கீர் எவ்வளவு போகுது பேர்? 100 90. கூடிய வராயாவ போயிட்டான் போச்சு வண்டி. அந்த டேர்னிங் தாங்க நமக்கு வர மாட்டேங்குது. ஒரு 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 ஒன்றுலேருந்து ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஓட்டி பழகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் அதை ஓட்ட முடியும். ஆல்ரெடி ஏன்னா ஐஎஸ்எல்இலாம் ஓட்டியிருக்கேன்ல, ஐஎஸ்எல்இ வந்து அந்த ரேஸ் ஓட்டியிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த ஸ்டீரிங் வீல் செட்டிங் தான் அந்த பேர். ஐயோ ஒரிஜினலாக இந்த மாதிரி செவுத்துலாம் போய் மூட்டானா மூஞ்சி போகிறால தெரிச்சு போயிடுமே நமக்கு. ஐயோ போச்சு, வேகமா ஓட்டுற விடுங்க, ஓட்டுற ஒழுங்கா ஓட்டாம செக் பண்ணல. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன டேர்னிங் வந்துருது. போச்சியா? ஒரு லேப் கூட எனக்கு தெரிஞ்சு நான் ஒழுங்காக ஓட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். இதுல இருந்து என்ன தெரிகிறது? இதுல இருந்து உனக்கும் இந்த கேமுக்கு சம்பந்தம் இல்ல. தயவு செஞ்சு இந்த கேம் விளையாடி அசிங்கப்படுத்தாதான்னு தோணுச்சு. ஓகே, இது ரொம்ப கொடூரமா சொல்லி இருக்க போல இருக்கு. எத்தனை பேர் செலுத்தல, அதனால வந்து அதை காட்டல. ஐயோ ஐயோ, ஆனா வண்டி அலாயுது. அந்த இது மேலாம் ஓட்டும் போதெல்லாம் வண்டி அப்படியே பயங்கரமா அலாயுது. நம்ம இந்த இந்த நடுவில் போட்டிருக்க அந்த நார்ட் ரியலா வந்து நடுவில் இருக்க அந்த ஒயிட் கலர் லைன்ல ஓட்டணும்னு வச்சுக்கோங்களா, ஒரு மாதிரி அலாயம் வந்து. எப்பா சாமி போதும். பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் மிக 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 நன்றி. நான் நாளைக்கு வேற என்ன ஒரு வீடியோவில் இதை ஒழுங்காக ஓட்ட கற்றுக்குனு கண்டிப்பாக விளாட்றேன். எம்டி ஓட்டுறது ஈஸி, ஏன்னா அது 120 மேலே போகாது, அதனால ஓட்டுறது ஈஸி. இதெல்லாம் 250 300 350 ஓடுற வண்டியெலாம் ஓட்டி என் மானத்தை காத்தாடியில் நூலை லொட்டாய் நூலில் கட்டி எழுப்ப விரும்பலை.
ஸோ பார்த்த அனைத்து உங்களுக்கு மிக மிக நன்றி. அடுத்ததை வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். பாய் பாய்.